அஸ்தியுத்தரம் ஆத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபர்த்தி போன கிளாஸ்ல வந்து நம்ம போன கிளாஸ்ல நம்ம வந்து ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா அமீஹி வீரிய பிரபவம் ஹரஸ்ய ஜயாய சேனான்யம் உஷந்தி தேவாகா சச்சுவத் ஏக நிஷு இஷு நிபாத ஹாரியோ பிரம்மாங்கபூர் பிரம்மணி தாத்மா அதாவது நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல பிரேமா மேடம் உன்னுடைய அந்த அமி அமீகி தேவாகா வீரிய பிரபவம் ஹரஸ்ய அஹ் சேனானியம் உஷந்தி உஷந்தினா இச்சந்தின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு வீரியத்தோட ஒரு வீரியத்தோட இருக்கின்ற ஒரு சேனானி ஒரு சேன தலைவனை வந்து விரும்புறா அந்த மாதிரி ஆனோம் அப்படின்னா என்ன அப்படின்னா சகஜ தொது ஏக அஹ் இசு நிபாத்த பிரம்மாங்க பூகு பிரம்மணி யோஜிதாத்மா வந்து பிரம்ம பிரம்மணி அந்த பிரம்மத்துல லயிச்சுன்னு இருக்கிற அந்த பரமேஸ்வரன் ஆனவர் என்ன பண்ணா என்ன ஆவார் அப்படின்னா உன்னுடைய இஷுன்னா அம்பு உன்னுடைய ஒரு அம்பு விடுறதுனால அவருக்கு வந்து ஒரு செகண்ட் அவர் கண்ணை திறந்து பார்வதியை பார்ப்பார் அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமியனுடைய உற்பத்தி ஆகும்னுட்டு இதெல்லாம் இந்திரனுடைய ஸ்பீச் இன்னும் முடியல கண்டினியூ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா தஸ்மை ஹிமாத்ரேகே பிரயதாம் தனுஜாம் யதாத்மனே ரோச்சயித்தும் யதஸ்வ யோசித்சு தத் வீரிய நிஷேக பூமி க்ஷமா இது ஆத்மபூவா உபதிஷ்டம் வந்து என்ன அப்படின்னா இப்ப யார போய் எந்த ஸ்திரீய வந்து பார்க்கணும் பரமேஸ்வரன் அப்படின்னா ஹிமாத்ரேகே பிரயதாம் தனுஜாம் அந்த ஹிமாத்ரி அப்படின்னா ஹிமவான் அந்த அவருடைய அந்த பிரயதாம் தனுஜாம் அப்படின்னா பிரயதாம்ங்கிறது ரோ பவித்திரத்தோட பவித்திரத்தன்மையோட இருக்கின்ற அந்த புத்திரியை என்ன அப்படின்னா தஸ்மை யதாத்மனே ரோஜயித்தும் யதஸ்வ அந்த யதாத்மா அப்படின்னா தன்னுடைய இந்திரிய நிகிரகம் பண்ணிண்டு இருக்கிற அந்த பரமேஸ்வரனுக்கு அவர் விரும்பும்படி நீ வந்து பண்ணும் அதாவது அவர் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அஹ் இவ வந்து அங்க இருக்கா பார்வதி இவளை வந்து அவர் இவ மேல வந்து அவருடைய பார்வை விழும்படி பய பண்ண வே பண்ண வேண்டிய வேலை யாரோடுதுன்னா உன்னோடு ஏன் வந்து பார்வதி தான் பண்ணணும் வேற பேர தான் அவர் பாக்கணும் வேற எந்த ஸ்திரீயும் பார்க்கப்படாதா அப்படின்னா தத்து வீரிய நிஷேக பூமி யோசிச்சு யோசிச்சுன்னா ஸ்திரீகளுக்குள்ள ஸ்திரீகளிடத்தில் தத் வீரிய நிஷேக பூமி அவருடைய வீரியம் விடுறது விழுந்து அதை தாங்கறதுக்கு சக்தியோட இருக்கிறது அந்த ஒரு ஸ்திரீ ஒத்தி தான் சாயேவ்ஷமா இது ஆத்மபுவா உபதிருஷ்டம் அவ தான் அந்த பார்வதி தான் வந்து அந்த வீரியத்தினுடைய நிஷேக பூமியா யாரு இருக்கு இருக்கிறதுக்கு உகுந்தவோ உகுந்தவா அப்படின்னா அந்த பார்வதி தான் அதை அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா ஆத்மபூவா உபதிஷ்டம் பிரம்மதேவர் சொன்னார் பிரம்மதேவரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு தானே பண்றா என்ன பண்ண எங்களுக்கு ஒரு சேனான்யம் தேவைன்னு எங்கிட்ட வராத என்னால முடியாது ஏன்னா யாரு உற்பத்தி பண்ணாலும் அவளே அது அழிக்கக்கூடாது கூடாது விஷ விஷவ்ஷோ அப்படி ஸ்வயம் சேத்தும் அசாம்பிரதம் படிச்சோம் இல்லையா விஷவருஷமா இருந்தாலும் தான் உற்பத்தி பண்ண உடனே தன்னால அழிக்க முடியாது விஷ்ணுவால முடியுமான்னா விஷ்ணுனுடைய சக்கர சக்கரமே அவர் இடத்துல வேலைக்கு வேலை செய்யல தாரகாசுரன் இடத்துல சீ இப்ப யார்கிட்ட தான் போறதுன்னா பரமேஸ்வரன் தான் போனோம் பரமேஸ்வரனும் என்ன பண்றாரு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் சிஸ்ரூஷமா அவருடைய அந்த வீரிய நிஷேக பூமிக்கு பாத்திரமா யார் ஆவா அப்படின்னா ஸ்திரீகளுக்குள்ள சா ஏவ சா ஹிமவத் ஹிமவத புத்திரி ஏவ பவதி அப்படின்னு சொல்லி நடத்துறாரு புரியுதா சோ வந்து இங்க அண்மையம் பார்த்தேன்னா உங்களுக்கு யதாத்மனே தஸ்மை பிரயதாம் ஹிமாத்ரேகே தனுஜாம் யதாத்மனே தஸ்மை அப்படியே வந்து இந்திரிய நிகரத்தோட அந்த அப்படியே வந்து அந்த இதுல ஒரு மனசை வந்து அடக்கின் இருக்கிற அந்த அஹ் அவர் வந்து என்ன அப்படின்னா யதாத்மனே தஸ்மை என்ன ஹிமாத்ரேஹே பிரயதாம் தனுஜாம் அந்த பிரயதாம் ஹிமாத்ரேஹே தனுஜாம் ரொம்ப பவித்திரமான அந்த ஹிமவானுடைய பொண்ணை ரோஜயித்தும் யதஸ்வ அவருடைய மனசு வந்து அவகிட்ட ஈடும்படி ஈடுபடும் ஈடுபாடோட ஆகறதுக்கு நீ வந்து பிரயத்தனம் பண்ணு ஏன் அப்படின்னா யோசித் தத்வீரிய தத் வீரிய நிஷேக பூமி சா ஏவ க்ஷமா இது ஆத்மபூவா உபதிஷ்டம் சோ யோசித் ஸ்திரீகளுக்குள்ள அந்த தத் வீரியம் அப்படின்னா தசிய பரமேஸ்வரஸ வீரிய நிஷேக பூமி அவருடைய வீரியம் விழுந்து அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து யாரு பூமினா ஸ்தானம் உகுந்தவோ யாரு அப்படின்னா சா ஏவ சா ஏவ க்ஷமா அப்படின்னு யார் நாங்க சொல்லலப்பா சாட்சாத் ஆத்மபூவா உபதிஷ்டம் பிரம்மதேவனே சொல்லியிருக்கான் அப்படின்னுட்டு இன்னைக்கு இப்போதான் வந்து இ எஸ் டு த ப்ராப்பர் கான்டெக்ட் என்ன பண்ணனும் வாட் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சரியா இப்போ நம்ம வியாக்கியானம் பார்த்துன்னு போடலாம் நனு மயா ஹரஹ கசியாக யோசித்தக வசம் நேர்த்தவியா இத்தியத்திர ஆக ஸோ வந்து என்னால் ஹரன் பரமேஸ்வரன் ஆனவர் யார் எந்த ஸ்திரீனுடைய வசத்துக்கு அழுத்து கொண்டு போக வேண்டும் அதாவது முந்தின ஸ்லோகத்துல வந்து இந்த வீரிய பிரபவம் ஹரசிய ஜயாய சேனான்யம் முஷந்தி எல்லாம் போட்டாச்சு அப்படிப்பட்ட அவரை நான் அம்பு போட்டு மனச வந்து பினாக பினாக்கபானே குறியாம் அதெல்லாம் சொல்லியாச்சு பட் யாரு ஸ்திரீ எந்த ஸ்திரீய நோக்கி அவருடைய மனசானது தடுமாறணும் அப்படிங்கிறத நீ சொல்லியோனோ ச அதை இங்க விளக் விளக்கற இந்திரன் நனு மயா ஹரஹ கஸ்யாகா யோசித்தா வசம் நேத்தவியா இத்திய ஆக ஹிமாத்ரேகே ஹிமாத்ரேகே தனுஜாம் தஸ்மை ரோச்சயத்தும் யதஸ்வ ஹிமாத்ரேகே அப்படின்னா ஹிமவத ஹிமவானுடைய தனுஜாம் அப்படின்னா புத்திரி அனேன அபிஜாத் ஆபிஜாத்திய யுக்ததையா பார்வத்தியா பரமேஸ்வர யோகியதா தர்ஷிதா சோ வந்து யாரோ யாரோ ஒரு ஸ்திரீ இல்ல சாட்சாத் ஹிமவானுடைய புத்திரி அதனாலே என்னன்னா ஆபிஜாத்தியம் அப்படின்னாலே அபிஜாத்திய பாவா ஆபிஜாத்தியம் நல்ல சத்குலத்துல பிறந்திருக்கான்னு அர்த்தம் சோ அனேன ஹிமவதா புத்திரி அப்படின்னு சொன்னதுனாலேயே என்ன அப்படின்னா ஆபிஜாத்திய யுக்ததையா நல்ல ஒரு சத்குலத்துல பிறந்திருக்கா யுக்தத்தையா பார்வத்தியாக பரமேஸ்வரோ யோகியதா தர்ஷிதா சோ பார்வதிக்கு வந்து பரமேஸ்வரன் கிட்ட ஒரு யோகியத்தை அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிறது தஸ்மை ஹராய சோ ருச்சியர்த்தா பிரியமானக பிரியமான இது சம்பிரதான சமயம் இங்க வந்து உங்களுக்கு ருச்சி வந்து கொடுத்தோம்னா உங்களுக்கு சம்பிரதான சம்யா இல்லையா ரோச்சயித்தும் ஹரஸ்ய தஸ்யாம் ருச்சிம் உற்பத்தும் இத்தியர்த்தக ரோஜயித்தும்னா என்ன அப்படின்னா ஹரஸ்ய தஸ்யாம் ஹரனானவர் தஸ்யாம் பார்வத்தியாம் அவளிடத்தில் ருச்சித்தும் ருச்சிம் உட்பாதையத்தும் ஒரு ருச்சி ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணுவோம் இத்தியர்த்தா யதஸ்வ அப்படின்னு தான் யத்னம் குறும் ஆனா கிமர்த்தம் யதஸ்வ இத்தியுக்தம் ந ரோச்சையா இது சோ வந்து ஏன் வந்து ருச்சிய உண்டாகறத்துக்கு நீ வந்து பிரயத்தனம் பண்ணுன்னு ஏன் சொல்லணும் ருச்சி உண்டாக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓனும் ருச்சிங்கிறது உண்டாக்க முடியாது கிளாஸ் எடுக்கலாம் அது இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போகலாம் அதுக்கு மேல ருச்சி ரசிச்சு அதை வந்து அது என்ன ரசமா இருந்தாலும் ஹாஸ்திய ரசமா இருக்கலாம் ஸ்ருங்கார ரசமா இருக்கலாம் ரசமா இருக்கலாம் என்ன சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனாலும் அவ அந்த ருச்சி தன்மைங்கிறது ஒண்ணு உள்ள இருக்குல்ல அதுதான் அவளை ரசிக்க வைக்குமே தவிர

அதுதான் நானும் கிமர்த்தம் எதஸ்வ யுத்தியுக்தம் ந ரோச்சைய இது ஏன் பண்ணுன்னு சொல்றோம் ஏன் வந்து ரோச்சைய அவள் அவர் விரும்பணும் விரும்ப வைக்கணும் நீ அப்படின்னு ஏன் சொல்லல அப்படின்னா அத ஆக யதாத்மனே இது மேலும் என்ன அப்படின்னா எதா சம்யதா ஆத்மா அந்த ஏன தஸ்மை அண்மே அது அப்படியே வந்து அந்த அதுல அப்படியே என்னது வியபகத கரணம் பசியதா தத்துவ திருஷ்டியா இல்லையா ஆமா ஆமா அதனால அப்படிங்கிறது எந்த எதகா எஸ்மாத் காரணாது சம்யதா ஆத்மா அந்தக்கரணம் ஏன தஸ்மை கண்ட்ரோலுக்கு உட்பட்டப்பட்ட அந்தக்கரணத்தோட இருக்கிற தஸ்மை அவருக்கு விஷய வியாவிர்த்த சித்தாய இத்தியர்த்த விஷயத்திலேந்து அதாவது பஞ்ச இந்திரியங்கள் வேலை பண்ணித்தினா நீங்க கண்ணுக்கு திருஷ்டி கொணுத்த காமிச்சி உங்களை நீங்க இழுக்க வைப்பேன் காது வந்து வேலை பண்ணித்தனா ஒரு சப்தத்தை நல்ல சங்கீதம் வந்தது ஒரு ஸ்வீட் ஒரு மெலோடி மெலோடியஸ் மியூசிக் கேட்டதுன்னா நம்ம காது வந்து அது கேட்டுட்டு நம்மளை லைக்க வைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டு பஞ்ச சென்ஸ்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஆனா அந்த விஷய விஷய வியாவிர்த்த சித்தாய அப்படின்னா உலோகத்துல இருக்கிற விஷயங்கள்லேருந்து விடுபட்ட ஒரு இந்திரியங்களோட இருக்கிறவர் நீங்க என்ன பண்ண முடியும் எப்படி வந்து அவரை இழுக்க முடியும் பிரயத்தனம் வேணா பண்ணலாம் அதாவது கொண்டு போய் அவ பக்கத்துல காது கிட்ட வேணா அந்த ரேடியோ வைக்கலாமே வழிய நான் கேக்கவே மாட்டேன்னு ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் இங்க அந்த மாதிரி இல்ல அவர் வந்து இஸ் இன் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் விஷய சித்தாய இத்தியர்த்த அர்த்தம் சோ விஷயங்கள்ல இருந்து லோக விஷயத்திலேருந்து வியாவிர்த்த சித்தாய இருந்து விடுபட்டு இருந்து தள்ளி இருக்கிற மனசோட இருக்கிற அவரை அவர் சுவைர பரமேஸ்வர யோகியதா ஆக பிரயதாம் இது சோ வந்து பிரயதாம்னுங்கிற பதம் என்ன அப்படின்னா பவித்திரங்கிற அர்த்தம் பரிசுத்த அந்தக்கரணம் அந்தக்கரணாம் இத்தியர்த்தக எப்படிப்பட்ட தனுஜாமையோ இமவானுடைய பெரிய பணக்காராத்து பொண்ணு அப்படின்னு அசடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது அது பணக்காராத்து பொண்ணுங்கிறது குவாலிஃபை ஆகாது அந்த குழந்தைக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலி ஒரு தெர் சம் டு பி இல்லையா டு கெட் செலக்டட் இல்லையா சோ அந்த ஸ்வகுணைரபி பார்வத்தியாக பரமேஸ்வர யோகியதா ஆக பிரயதாம் இது பரிசுத்த அந்தக்கரணாம் இத்தியர்த்தக பரிசுத்தமான ஒரு பவித்திரதாம் பவித்திர தன்மையோட இருக்கின்ற தனுஜாம் நடத்தோம் அதான் அந்த பிரயதாம் தனுஜாம்ங்கிற பதம் கிமர்த்தம்யாம் ந உற்பதையேயம் அத ஆஹ சரிப்பா அசிய அப்படின்னா பரமேஸ்வரஸியான்னு அர்த்தம் அன்னியாம்னா வேற ஒரு ஸ்திரீ கிட்ட வந்து ருச்சியை கூடாதா லோகத்திலே இந்த பார்வதி ஒத்தி தான் ஸ்திரீயா எதுக்கு கஷ்டப்பட்டு இவரத்தை கண்ணு தறக்க வைக்கணும் கண்ணு தறக்க வச்சு நான் பார்வதிய அதாவது ஐ கேன் கீப் த ஆப்ஷன்ஸ் ஓப்பன்ல நாட் ஓன்லி பார்வதி நிறைய ஸ்திரிகள் எந்த ஸ்திரியை பிடிச்சிருக்கோ அந்த ஸ்திரியை அவர் பண்ணிக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஓப்பன் குடுக்கலாமோ நான் எதுக்கு வந்து ஏன் வந்து அந்த ஒரு ஸ்திரீயா தான் பண்ணணும் அப்படின்னா எதற்கோசரம் மேஸ்வரஸ்யாம் ருச்சி ந உற்பத்தியேயம் வேற யார் இடத்துலயும் பண்ணக்கூடாதா அத ஆக என்ன அப்படின்னா யோசிச் தத்வீரிய நிஷேக பூமி சாயேவ்ஷமா இது ஆத்மபூவா உபதிஷ்டம் ஒன்னொன்னு நம்மளை எடுத்துட்டு பாருங்க யோசிச்சு ஸ்திரீகளுக்குள்ள நீ வந்து யூ கே இஸ் நோ ஆப்ஷன் ஏன் அப்படின்னா கசிய பரமேஸ்வரஸிய வீரிய நிஷேக பூமிக்கு யாரு ஸ்திரீகளுக்குள்ளனா அந்த பார்வதி உத்தி சாயேவான் அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆத்துக்கார வந்து தாங்கிறது இந்த ஸ்திரீலாலதான் முடியும்னு சொல்றான் இல்லையா கேரக்டர் வைசே சொல்றேன் ஐயோ அவ அவா அவளை வந்து அஹ் இவரை வந்து வேற யாராலையும் மேனேஜ் பண்ண முடியாது அவ ஒத்தி அது ஸ்திரீகளுக்கும் சொல்லுவா இப்போ இப்படிதான் வாத்துக்க மேனேஜ் பண்றாளோன்னு சொல்லுவான் இங்க வந்து அந்த மாதிரி இல்ல யோசிச்சு தத் வீரிய நிஷேக பூமி சாயே ஸ்திரீகளுக்குள்ள அவருடைய வீரியம் வந்து விழறதுக்கு சாயேவக்ஷமா அந்த பார்வதி ஒத்தி தான் க்ஷமான்னு நான் சொல்லல ஆத்மபூவா உபதிஷன் சாட்சாத் பிரம்மா பிரம்மதேவர் சொல்லிருக்காரு

தயஸ் அந்த பரமேஸ்வரனுடைய வீரியனிஷேகம் அப்படின்னா அவருடைய அந்த ரேத்தஸ் அந்த ரேத்த சேச்சனம் அதனுடைய பூமி சாயேவ அந்த அஹ் பூமியான அதிகரணம் சாரி அவ அதனுடைய ஒரு பேசு தாங்கிறதுக்கு யாரு சக்தியோட இருக்கா அப்படின்னா சா பார்வத்தியே க்ஷமா யோகியா அந்த பார்வதி ஒத்தி தான் க்ஷமா அந்யாகா ஸ்திரியா வேற எந்த ஸ்திரீயாலையும் அவருடைய அந்த வீரிய இதை வந்து எடுத்துக்க முடியாது ஸ்திரீனாம் மத்தியே சா ஏவ ஹர வீரிய நிஷேக அதிகரணத்துவ யோகியா இத்தியர்த்த ஸ்ரீகளுக்குள்ள அதாவது ஒரு இதை அன்வயம் போட்டுட்டார் அன்வயத்துக்கு பிரதிபதார்த்தம் அந்த பிரதி பதார்த்தத்தை கன்சைசா ஒரு வரியில சொல்றார் ஸ்ரீனாம் மத்தியே ஹர இதுக்கப்புறமும் ஒருத்தருக்கு புதிய இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்க வாத்தியார் சொல்றாரு எழுந்து பேடுன்னு அதனால ஸ்ரீநா மத்தியே ஸ்திரீகளுக்குள்ள சாயேவ ஒருத்தி தான் ஹர வீரிய நிஷேக அதிகரணத்துவ யோகியா ஹர ஹரனான பரமேஸ்வரனுடைய வீரிய நிஷேகம் அதனுடைய அதிகரணம்னு ஆதாரம் அஹ் அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி யோகியதா யாருக்குன்னு அவ தான் இருக்கு நானும் அத்திர கிம் பிரமாணம் நீ மாட்ட எதையொன்னு சொல்லுவியா அவதான் அவதான் ஷீ ஷீ இஸ் இஸ் ஃபிட் ஃபிட் டு டேக் இட் நீ எப்படி சொல்லுவ என்ன பிரமாணம் அப்படின்னு கேக்குறாரு நனு அத்த கிம் பிரமாணம் இத்தியாக இது ஆட்டுபோவா உபதிஷ்டம் நாங்க சொல்லலப்பா இந்த தேவர்கள் இங்க உட்காந்துட்டு இருக்காள் ஐ வா சொல்லல சாட்சாத் பிரம்மதேவன் சொல்லியிருக்காரு சாட்சாத் பரமேஷ்டினா ஏவ உபதேஷ்டோயம் இத்தியர்த்தா சாட்சாத் பரமேஷ்டியான அந்த பிரம்மதேவரே இதை சொல்லியிருக்காரு நான் அசிய கதாச்சபி கதாச்சிதபி அந்யதாத்வம் பவிஷியத்தி இது பாவ அதனால இதுல வந்து வேற ஒரு ஆப்ஷனுங்கிறதே கிடையாது அவரே சொல்லியிருக்கிறதுனால அந்த பரமேஸ்வரனுடைய அந்த வீரியநிஷேக பூமி யாருனா சாட்சாத் பார்வதி அந்த பார்வதி வந்து எப்படிப்பட்டவள் அப்படின்னா சாட்சாத் ஹிமத் ஹிமாத்ரேகே தனுஜா இமாத்திரியனுடைய பொண்ணுங்கிறதுனால வசத்தியா பிரயதாம் தனுஜா அதனால ரொம்ப பவித்திரமானவள் யார குறிச்சு ஏன் அப்படி அவ்வளவு அழகுனா இவரே பா பாத்துக்க வேண்டிதானே அப்படின்னா யதாத்மனே தஸ்மையை ரோச்சித்தும் யதஸ்வ அவர் வந்து சாட்சாத் அவர் வந்து இதுல தன்னோட இந்திர இந்திரிய புலன்களை அடக்கிண்டு அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட அவருக்கு இவ இமாத்ரியோட பொண்ணா இருந்தான் என்ன பவித்திர தன்மையா இருந்தாலும் என்ன கண்ணை திறந்தா தானே ஃபர்ஸ்ட் பாப்பாரு ச அந்த மாதிரி அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரன रोजयि ये ऋचि वर्यमुच आना प्रयत्नों तीर्यिषेक भूमि योषित्षमा साव एमा अब यार अब आत्मुबा उपदिष्ट आस्म हिमाद्रेहे प्रयता रोचयिम यतस्व योषितीयिषेक भूमि सामा इति आत्मुबा उपदिष्ट அடுத்த சுலோகம் இந்த மாதிரி வியாக்கியானம் எழுதினா படிக்கிறவளுக்கும் ஒரு சௌ சந்தோஷமா இருக்குல்ல நம்ம படிக்க முடியும் இருக்கு தபஸ்யந்தம் அஹ் ஆதித்ய காயாம் அன்வாஸ்தே இத்தியபரசாம் முகேவிய ஸ்ருதம் மயா மத் பிரணிதி சா சஹ வர்க்க சரி ஓகே இப்ப வந்து இப்ப வந்து ஹிமவானுடைய புத்திரி அங்க இருக்கா அவ எங்க இருக்கான்னு சொல்லமோனோ அவ மாட்டு நாட்டுல இருந்து இவர் வந்து நினைவாலயத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தார்னா என்ன பிரயோஜனம் நாட்டுல இருக்கிறவளை வந்து இவர் என்ன ஞான திருஷ்டியில பார்க்க வைக்க போறாரு குரோர் நியோகாச்சு நியோகாத்து நகேந்திர கன்யா தபஸ்யந்தம் அதித்ய காயா சோ வந்து என்ன அப்படின்னா நகேந்திர கன்யா அந்த மலையரசனுடைய புத்திரியான அந்த பார்வதியானவள் குரோகோ அப்பாவினுடைய நியோகாத்து அப்பா போய் வந்து அந்த முதல் சர்க்கத்துல பார்த்தோமே மாலினி விருத்தம் கடைசி அந்த என்னது என்ன சொல்லுவோம் அவளை அந்த வேதிகா எல்லாம் இது பண்ணி கிளீன் பண்ணி பரமேஸ்வரன் தபஸ் பண்றார் போய் வந்து நீ வந்து அங்க அவளுக்கு அவருக்கு சிச்ரூஷை பண்ணுன்னுட்டு சாட்சாத்து ஹிமவானே அமிச்சிருக்கா ஆமா சோ வந்து நகேந்திர கன்யா அந்த பர்வத ராஜாவினுடைய பொண்ணான அந்த பார்வதியானவள் குரோகோ நியோகாத்து அப்பாவினுடைய ஒரு கட்டளையினால் அதித்யகாயம் அதாவது ஹிமவத் பர்வத்தினுடைய ஒரு சிகரத்துல என்ன அதில் தபஸ்யந்தம் தபஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற ஸ்தானும் அப்படிங்கிறது இங்க பரமேஸ்வரன் சரியா அந்த ஸ்தானும் அந்த சிவபிரானுக்கு அன்வாஸ்தே நீ வந்து பணிவிட இருக்கா ஓ இப்போ பிரசன்ட்லி உங்களுக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னா தான் அங்கங்க ஆள் வச்சுருக்கோங்க இல்லையா இது மயா அப்சரசாம் முகேவிய ஸ்ருதம் மயா மத் பிரனிதி சோ வந்து என்ன அப்படின்னா நான் வந்து என்னோட அப்சரசு அப்சர ஸ்திரீகள் அங்கங்க விஹாரம் பண்ணிட்டு இருக்கா வந்து யோசிச்சிருப்பான் பரமேஸ்வரன் தானே நம்ம வந்து அப்சரஸ் ஸ்திரீகளை அமிச்சு கூட சரி கட்டலாமோ அப்படின்னு ஏதாவது அவரை கண்ணை தறக்க வைக்கலாமோன்னு அதனால அந்த இதுல விஹாரம் பண்ண விட்டானோமோ அன்வஸ்தே அப்சரஸாம் முகேத்யா சிறுதான் அப்சரஸனுடைய முகத்து வாயிலிருந்து கேட்கப்பட்டது எப்படி அவளை நம்பின நீ அப்படின்னா அவளாம் வந்து மத் பிரனிதி என்னுடைய ரெப்ரரசன்டேட்டிவாவா அதாவது எனக்கு வந்து வேவு வேவுபாகரவா அவளாம் அங்கங்கேயே வச்சுட்டு நான் வந்து என்னென்ன நடக்கிறதுங்கறத அந்த இது மாதிரி வெப்கேப் மாதிரி அங்க நடக்கிறது அப்படியே வந்து இங்க டெலிகாஸ்ட் ஆகும் எனக்கு வீட்ல அந்த மாதிரி சோ குரோர் நியோகாச்ச நகேந்திர கன்யா ஸ்தானம் தபஸ்யந்தம் காயம் அன்வாஸ்தே இத்தியப் சா முகேபிய ஷ்தம் அயாமத் பிரணிதிஸ்தவர்கேந்திர கன்யா அஹ் பித் குரோஹோ நியோகாத் ச கன்யா நகேந்திர கன்யா ந நச்சதி இது நக மல சோ அதனுடைய இந்திர அப்படின்னா தலைவன் அந்த இந்திர அந்த அப்படிப்பட்ட ஹிமவான்னு பொண்ணான அவோ குரோர் நியோகாது அப்பாவினுடைய ஒரு கட்டளையினால் அதித்யகாயாம் தபஸ்யந்தம் ஸ்தானம் அதுதான் அன்வயம் நகேந்திர கன்யா குரோர் நியோகாத்து ஜ அதித்யகாயாம் அஹ் நியோகாத் நிகோ நியோகாத் ஜ குரோஹோ அதித்யகாயாம் தபஸ்யந்தம் ஸ்தானும் அன்வாஸ்தே இ என்னது மயா அப்சரசாம் முகேபிய ஸ்ருதம் ஏன் அப்படின்னா ச வர்க்க மத் பிரணிதி அந்த கூட்டமே வந்து என்னுடைய வேவு வேறுபாக்குற கூட்டம் அப்படின்னு சொல்றான் இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்த்தேன்னா ஆஹ் நனு நனு ஹிமாத்ரௌ வர்த்ததே சா பார்வதி ஹரஸ்து கைலாசசிக்கரை இமமானுடைய பொண்ணு வந்து ஹிமாத்ரோ ஹிமாலயத்துல இருக்கா இவர் வந்து கைலாசத்துல இருக்கார் இல்லையா சோ ஹிமாத்ரோ வர்த்ததே சா பார்வதி அவ வந்து ஹிமாத்ரியில இருக்கா ஹரஸ்து பரமேஸ்வரனோ கைலாசசிகரே கைலாச சிகரத்துல இருக்கார் அத கதம் தயோஹோ பரஸ்பர சந்தர்ஷன உற்பத்தி சோ இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம் பாக்குறதுக்கு வந்து என்ன வாய்ப்பு ஒத்தர் ஒருத்தர் மீட்டே பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து எப்படி அவளுக்கு ஒத்த ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ததம் வா ச பரஸ்பர சந்தர்ஷனேன வினா ருச்சி உட்பாதையேயம் இத்தியா அங்கா பண்ணணும் அங்க தப்பஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிற தனுஜாம் இது பிரயதாம் தனுஜாங்கிற அவ வந்து ஹிமவத் சிகரத்துல இருந்துட்டு இவருக்கு கைலாச சிகரத்துல இருந்தா நான் ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு நான் எப்படி என்ன வாய்ப்புன்னு கேக்குறான் அத்தக கதம் தயோஹோ பரஸ்பர சந்தர்சன உபபத்தி கதம் வா பரஸ்பர சந்தர்ஷனேன வினா ரெண்டு பேரும் பாக்காட்டி கதம் ருச்சிம் உட்பாதையம் நான் எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவேன் ரெண்டு பிடிக்கும்படி நான் எப்படி செய்வேன் அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கும் இதெல்லாம் மன்மதன் நம்ம ஆக்ஷேபம் சொல்லிட்டு ஏன்னா காளிதாசனுடைய அடுத்த ஸ்லோகம் அந்த மாதிரி பதில் அவனோட அந்த மாதிரி இருக்கு சோ ருச்சி உட்பாதையேயம் இத்திய ஆஹ நகேந்திர கன்யா காயாம் தபஸ்யந்தம் ஸ்தானம் குரோஹோ நியோகாத் அன்வாஸ்தே இது மயா அப்சரசா இதான் நகேந்திர கன்யா யாரு அப்படின்னா பார்வதி அதித்யகாயாம் அப்படின்னா ஹிமவச்சிகரை ஹிமவத் சிகரத்துல சரியா அதாவது அதித்யகா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பர்வத ஊர்துவின்னு நடத்தான் ஹம் சோ அப்படிப்பட்ட அந்த ஹிமவ்சிகரே தபஸ்யந்தம் தப சரந்தம் ஸ்தானும் ஹரம் குரோஹோ பிதுகு நியோகாத்து நிதேசாத்து அன்வாஸ்தே உபாஸ்தே இது உத்தப்பிரகாரேண அப்சரசாம் அப்சரசாம் அப்சரஸ்ரீனாம் முகேபிய அப்சரசாம் வச்சனாது இத்தியர்த்தா சோ தபஸ்யந்தம் அப்படின்னா தபரந்தம் தபஸ்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஸ்தானும் அப்படின்னா அரம் பரமேஸ்வரனை குரோஹோ அப்பாவினுடைய பிதுகு நியோகாது நிதேசாது ஒரு கட்டளையின் பொருட்டு அன்வாஸ்தே உபாஸ்தே அவ இருக்கா அவருக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கா இது உக்த அப்சரசாம் அப்சரஸ்திரீனியக உத்த பிரகாரேன அங்க இருக்கிற அப்சரஸ்திரீகள்னால சொல்லப்பட்ட பிரகாரம் அசரரசாம் வசனாதித்தியர்த்தக அவர்களுடைய வார்த்தைகளினாலும் நடத்தம் இருந்து நடத்தும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எனக்கு அங்கங்க நான் வச்சுட்டு இருக்கேன்பா அவா வேவு பாக்குறதுக்கு அவா சொன்னான்

இதம் ச நிர்ணயே ஏத்துகும் இந்திரா அரை அரைவிட்ட கன்க்ளூஷன் தட் பார்வதி இஸ் ஆல்சோ தேர் இன் கைலாச சிகரம் அப்படின்னா அங்க இருக்கிற நிறைய அப்சரச ஸ்திரீகள் சொன்னதுனால பல முறை கேட்டுட்டான் அப்சரசு கிட்டேந்து அதனால இதம் ச இதம் வச்சனம் நிர்ணயே டு கன்க்ளூட் அந்த கன்க்ளூஷன் அரைவாரத்துக்கு எது காரணம்னா இதுதான் அப்புறம் சகாரஹ பூர்வோக்த சமுச்சயார்த்த அதாவது நியோ குருர் நியோகாத் ஆஹ் இங்க இன்னொரு சகாரம் எங்க போட்டிருக்கா பூர்வோக்த சமுச்ச முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னதையும் இங்க சேத்துக்கிறான் அதாவது முன்னாடி ஸ்லோகத்துல சோ இப்படிப்பட்ட அவருடைய அந்த இதுக்கு வந்து க்ஷமா இவதான் ஆஹ் அதனால என்ன அப்படின்னா குரோர் நியோகாத்து சங்கிற இடத்துல மகேந்திர கன்யா குருர் நியோகாத்து ச அப்படிங்க சமுச்சயார்த்தம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அங்க வந்து அதுக்கு வந்து க்ஷமா அவதான் அதே மாதிரி இங்க வந்து இவருனுடைய ஒரு கட்டளையினால இவ அந்த காரியத்தை பண்றாங்கிற அர்த்தம் எடுத்துக்கோம் எனக்கு சரியா சொல்ல வரல பூர்வோக்த சமுச்சயார்த்தக நனும் அன்றிரதவாதி யோகி ஸ்திரியா அத கதம் தத்வச்சு விசுவாச இதுதான் இந்த இந்த வார்த்தை தான் நானும் அன்றர்த்தவாதின்ய ஸ்திரீயாக ஸ்திரீகள் எப்பவுமே பொய் பேசுவாளாம் அதனால வந்து கதம் தத்வச்சு விசுவாச இந்த பத்து பதினா பதினாலு அப்சர ஸ்திரீகள் சொன்னா கூட அவ வந்து ஸ்திரிகளோனோ பொய் பேசுவா அதனால அவளுடைய வாக்களை எப்படி நம்ம விசுவாசம் நம்பிக்கையை வைக்கிறது அப்படிங்கிறது அப்படின்னு அவரே நாராயண பண்டிதரே கலதி விட்டுக்கிறார் இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் காளிதாசன் அந்த வேணாம் ஸ்திரீனா அசிக்சித பட்டுத்வம் எழுதியிருக்கான் இதுல இல்லையா ஆமா சோ அதனால சாகுந்தலத்துல ஸ்ரீநாம் அசிக்சித பட்டுத்வம் எழுதின காளிதாசன் இந்த அர்த்தத்துல சொல்ல மாட்டார் இவர் வந்து நம்ம நாராயண பண்டித்தர் சொந்த சாகித்யமா இருக்கும் அன்றவாதின் யோகி ஸ்ரீயாக அதாக கதம் தத்வஜு விஸ்வாத அதாக சர்க்க மத் இது அந்த அந்த ஆனது அந்த அப்சரசுகளுடைய குரூப் இருக்குவாரு அது வந்து என்னுடைய குரூப் மத் பிரணிதி அப்படின்னா என்னால அனுப்பப்பட்ட ஒரு சீக்கிரட்டா ஒழுஞ்சுன்னு வேவு பார்க்கறதுக்கு வச்சிருக்கேன் ச வர்க்க அப்சரசாம் கணக சவர்கா என்ன அப்சரசுகளினுடைய கூட்டமானது மத் பிரனிதி மம பிரனிதிகி அப்படின்னா கூட புருஷ சீக்கிரட்டா வேவு பார்க்கறதுக்கு வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா சாரவச்சு விஸ்வாசோ ஏவ உக்தக யுக்த ஏவ சாரக அப்படின்னாலே ஸ்பை ஸ்பைகள் கிட்ட வந்து நீ விஸ்வாசம் வச்சுக்கலன்னு வச்சுக்கோ ஸ்பைய நீ யாரா போடுவே யாருனுடைய வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவளோட நீ ஸ்பையா போடுவான் அந்த இந்திரனுக்கு வந்து யார அப்பாயிண்ட் பண்ணணும்னு தெரியறது சாகுந்தரத்துல பார்த்த மாதிரி துஷியந்தனை வச்சாதான் இந்த காரியம் நடக்கும்னு இந்திரனுக்கு தெரிஞ்சுதான் அந்த மாத்தலையோட அமைச்சிருக்கான் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிற தேவேந்திரன் சார வச்சஸ்து விசுவாச யுக்த ஏவ அப்படின்னா அந்த சாராள் கிட்ட வந்து நம்பிக்கை இல்லைன்னா அவளை அனுப்புவாளா அனுப்ப மாட்டான் சோ அதனால் சார வச வச்சு விஸ்வாசோ யுத்த ஏவ ஏன் அப்படின்னா சாரைகி பஷியந்தி ராஜானக்துவார் சோ வந்து கிரியாச யுக்தே நிருபார சக்ஷுஷா பிரார்த்தார்ஜு இல்லையா சாரைஹி பஷ்யந்தி ராஜானக ராஜாக்கள் வந்து யார் மூலமா பாக்குறா அப்படின்னா சாரர்கள் ஸ்பைஸ் தான் அவளுக்கு கண்ணு சோ அப்படிப்பட்ட சாரைகி ராஜானக பஷ்யந்தி அந்த ஸ்பைஸாலதான் அவ வந்து எல்லாத்தையும் பாக்குறா எல்லா இடத்துலயும் போய் ராஜா போய் உக்காந்து வேவு பார்க்க முடியாது வேவு பாக்கிறதுக்கு ஆளை பார்த்து பாக்குறதுக்குன்னு அனுப்புற ஆளு வந்து விசுவாச யுக்தனா இருக்கிறவாளுதான் போடுவான் இருந்துட்டா அவ விஸ்வாசு அவை நல்லா இருக்கு இல்லையா குரோர் நியோகாச்ச நகேந்திர கன்யா ஸ்தானம் தபஸ்யந்தம் அதித்யகாயம் அன்வாஸ்தே இத்தி அப்சரசாம் முகேபிய ஸ்ருதம் மயா மத் பிரணிதி என்ன அப்படின்னா தச்ச சித்தியை குரு தேவகாரியம் அர்த்தோயம் அர்த்தாந்தரவாவிய அபேட்சத்தை பிரத்யம் உத்தமம் ஸ்வாம் பீஜாங்குராக் உதயாத் இவ சோ வந்து என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல வந்து தத் கச்ச போ தேவகாரியம் என்ன அப்படின்னா தத் சித்தியை அந்த தேவகாரியத்தை சித்தியை வெற்றி வெற்றியை பெற கச்ச நீ போ மேலும் என்ன அப்படின்னா தேவகாரியம் குரு தேவர்களோட காரியத்தை இசை அதாவது தேவகாரியத்தை செய் அப்படின்னா தாரகாசுரனை அவன் அழிக்க முடியாது மன்மதன் அதுக்கு உண்டான பூர்வ பீட்டிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணு அர்த்த அர்த்தாந்தர பாவியக சோ அர்த்த அப்படின்னா அந்த காரியமானது அர்த்தாந்தர பாவியக பாவியகா ஏவ அதாவது பார்வதியினுடைய வழிவழகு அருகில் பக்கத்துல இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஒரு வேலையை அதாவது வேற ஒரு காரியத்தினால உண்டாக்க கூடிய ஒண்ணு சோ பீஜகா அங்குரக அதாவது அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா பீஜாங்குரக பிராகுதயாது அம்பக இவ ஒரு ஒரு சீடை போடுறோம் இருந்து ஒரு அங்குரம் வருது அந்த அங்குரம் அப்படியே வந்துருமா ஜலம் விட்டாதானே வரும் அந்த ஜலரூபமாக இப்ப மன்மதன் இருக்க போறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீ வந்து ஒன்ன மாதிரி துவாம் பிரத்யமம் பிரத்யம் உத்தமம் அபேட்சதே ஸோ ஒன்ன மாதிரி ஒரு ஆளுங்கிறவன் அதுக்கு வந்து ரொம்ப அந்த தண்ணீரை போல நீ என்ன அப்படின்னா உத்தமம் பிரத்யம் ஒரு சிறந்த ஒரு பெஸ்டான ஒரு ரீசன் துவாம் நான் வந்து தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் அங்க எல்லாரும் வந்து யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சாட்சாத் நீதான் அதனால போய் தேவகாரியத்தை நீ முடியா அப்படின்னு சொல்ற Seveda, eden od slogarjev je to. நேர வியாக்கியானம் போலாம் பிரகிருதம் உபசரதி என்ன அப்படின்னா தத்து ம் சித்தியை கச்ச தத்து அப்படின்னா யஸ்மாத்து சேனானி லாபரூபம் தேவகாரியம் பார்வதி பரமேஸ்வர சங்கமா சங்கம மாத்திர லபியம் பார்வதிஜ பித்ருநியோகாத் பரமேஸ்வர சந்நிதவு வர்த்ததே தஸ்மாத் இத்தியர்தா தத்துக்கு இவ்வளோ அர்த்தம் தத்து அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ்மாத்து எந்த காரணத்தினால சேனானி லாபரூபம் தேவகாரியம் சேனானி அப்படிங்கிறது சேனை தலைவன் அவன் தான் லாபரூபம் அதுதான் தேவகாரியம் அது வந்து எப்படி அந்த தேவகாரியம் நடக்கும் அப்படின்னா பார்வதி பரமேஸ்வர சங்கம மாத்திர லப்யம் பார்வதியும் பரமேஸ்வரனும் அவ ரெண்டு பேரனுடைய சேர்க்கையினால மாத்திரம் அடையக்கூடிய ஒண்ணு பித்ரு பித்ருநியோகாது பரமேஸ்வர சந்நிதோ ஏவ வர்த்ததே இப்ப பார்வதியானவள் அப்பாவினுடைய ஒரு கட்டளையின் பொருட்டு பரமேஸ்வரனுடைய பக்கத்திலே இருக்கா தஸ்மாத்து இத்தர்த்தா புரியுறதா அனேன சித்தேகே கால பிராப்தி இதனால சித்தி அட அந்த காரிய நிறைவேறத்தனுடைய அந்த 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 காலம்ங்கிறது வந்துடுத்து அப்படிங்கிறது சொல்லப்படுறது சித்தியை காரிய சித்தியர்த்தம் கச்ச கவனம் குரு அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கோசரம் நீ போ ஸ்வத்கமனம் சித்தையே பூயாது இது ஆசீர்வாத வாத அனேன வாக்கியன விவக்ஷிதா அதாவது நீ நன்னா போ காரிய முடிச்சுண்டு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா ஒரு ஆசீர் ரூபமாக இருக்கு போறது செல்லுதல் அப்படிங்கறதே என்னன்னா டு பி சக்சஸ்ஃபுல் தான் சித்தையே பூயாத் நல்ல ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதக அநேன வாக்கியன விவக்சித்த அந்த ஒரு ஆசீர்வாதமானது அதாவது ஒரு காரியம் போகும்போது நன்னா முடியட்டும் அப்படின்னு சொன்னாலே காரியம் முடிஞ்ச மாதிரி பாதி இல்ல ஒரு ஆசீர்வாத ரூபமாக இருக்கும் என்ன அப்படின்னா மூணாவது ஸ்லோகத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அனுகிரகம் சம்ஸ்மரண பிரவர்த்தமிச்சாமி சம்வர்திதம் அக்னேயாதே நீ வந்து என்ன ஸ்மரிச்சுண்ட பத்தியா அதே நான் ஒரு பெரிய அனுகிரகமா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னானோ நான் உள்ள வரும்போது சோ அதனால இத்தியத்த அபியர்த்திதாம் ஆக்யாமை கருவதி சோ வந்து அவன் வந்து அந்த பிரார்த்தனையை அந்த மாதிரி செய்யலாம் சோ அந்த மாதிரி தேவகாரியம் குரு இது தேவகாரியத்தை செய் தேவானாம் காரியம் தேவகாரியம் தேவர்களுடைய காரியம்ங்கிறது தேவகாரியம் தத்து ச பரமேஸ்வர வசீகரண ரூபம் தேவகாரியங்கிறது என்ன தாரகாசுரன மன்மத்தன அழிக்கிறது தேவகாரியம் இல்ல இங்க மன்மத்தனால பண்ண முடியறது பரமேஸ்வர வசீகரண ரூபம் அது தேவாலால பண்ண முடியாது பரமேஸ்வர வசீகரண ரூபம் குரு விவேகி நனு எதி தேவசன்னிதௌ ஏவ தேவி வித்தியதே தரிசு நீஜ சரீர சுஷமயா ஏவ தேவஹ் ஆக்கிருஷ்டும் க்ஷமா கிம் கிம் அஸ்மத் கமனேன அடுத்த கேள்வி அவன் மனசுல இருக்குமோனோ மனசுல இருக்கிறத இவர் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா நனு எதி தேவ சந்நிதோ ஏவ தேவி வித்தியதே அதாவது இவர் கைலாச சிக்கரம் அவர் வந்து அவ வந்து ஹிமவத் பிராந்தத்துல இருந்தா இவ ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு நீங்க மீட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணி எதா பண்ணனும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே இருக்கா நானும் எதி தேவ சந்நிதோ ஏவ தேவி வித்தியதே தேவி ஒரு தேவரனுடைய சந்நிதியில தான் தேவி இருக்கா தர்ஹி சா ஸ்வபாவ சுபகையா அவ எப்படி பாக்குறதுக்கு ஸ்வபாவத்தும் ரொம்ப அழகா இருக்கா நிஜ சரீர சுஷமையா தன்னுக்கு சுஷமா அப்படின்னா பரமா சோபா சரியா சுபகா அப்படின்னா பிரியான்னு அர்த்தம் அவளுக்குதான் சுபகான்னு பேரு இந்த இடத்துல அழகுங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம் சுபகா ரொம்ப ஒரு சாஃப்டான நேச்சரோட இருக்கிறாவோ நிஜ சரீர சுஷமையா அவளுடைய ஒரு சோபா சரீரத்தினுடைய பெரிய ஒரு காந்தியோட இருக்கின்ற அவள் சு சுஷமையா ஏவ தேவ ஹிருதயம் ஆக்கிருஷ்டும் க்ஷமா அந்த தேவனான பரமேஸ்வரனுடைய ஹிருதயத்தை கவர் பண்றதுக்கு ஷிஸ் கேப்பபிள் ஆஃப் கிம் அஸ்மத் கமன நாம் போய் அதாவது பஞ்சியும் நெருப்பியும் வச்சா தானா பத்திக்க போறது இதை பத்திக்கிறதுக்கு பத்தி விடுறதுக்கு நான் போனோமா அதுவே தானே நடக்க போறது என் மத்கமனேன கிம் பிரயோஜனம்னு கேட்பானோனோ அவன் மனசுல இருக்குமோனோ அந்த கேள்வ அதை ஆக்ஷேபம் பண்ணிட்டு இவரை கலப்பி விடுறார் ஆக ஆஹ அர்த்தாந்தர பாவிய ஏவ அயம் அர்த்த உத்தமம் பிரத்யம் துவாம் அபேட்சத்தை இது அர்த்தாந்தபாவிய அப்படின்னா அர்த்தாந்தரபாவியனா அர்த்தாந்தரேன தேவி சந்நிதானாதி லக்ஷணேன பாவிய உற்பத்தியா ஏவ சன்னபி சோ வந்து என்ன அப்படின்னா அர்த்தாந்திர பாவிய அப்படின்னா சோ அதாவது அர்த்தாந்திர பாவிய அர்த்தாந்தரேன த் வதிரிக்தேன ஒன்ன தவிர வேற ஒத்துறனால தேவி சன்னிதானாதி லக்ஷணேன பாவிய ஏவ சன்னபி தேவி வந்து தேவியினுடைய ஒரு சந்நிதானம் அந் அந்த மாதிரி லக்ஷணங்கள் பாவிய உற்பாத்தியவ இருந்தபொழுதிலும் ஆஹ் ஏவம் சப்தா காமதேவசிய பிரயாசாதிக்கியம் வாரயதி சோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி தேவியினுடைய ஒரு பிரசன்ஸ் இதெல்லாம் வந்து நடக்க போற ஒரு பாவி விஷயத்த நடக்கும்படி ஆர்த்துக்கு வந்து இருக்கு இருந்த பொழுதிலும் ஏவசப்தக காமதேவசிய பிரயாசாதிக்கம் வாரயதி சோ வந்து என்ன அப்படின்னா அங்க வந்து அந்த ஏவசப்தம் அப்படிங்கிறது அவனுடைய பிரயாசம்ங்கிறது பிரயத்தனம் அர்த்தாந்திர பாவிய ஏவ ஐயம் அந்த ஏவசப்தம்ங்கிறது காமதேவனுடைய பிரயாசாதிக்கம் அவனுடைய எஃபர்ட் வந்து ஜாஸ்தி போட வேணாங்கிறத சொல்றது அதை தடுக்கிறது அதை குறைக்கிறதுன்னு அர்த்தம் சோ அதாவது அர்த்தாந்தரேன துவத்வியரித்தேன தேவி சந்நிதானாதி லக்ஷணேன பாவியா உற்பாத்தியகா ஏவ சன்னப்பிய தேவி அங்க ஏற்கனவே இருக்கா அதனால வந்து பெருசா வந்து ஒரு எஃபர்ட்டுங்கிறது போட வேண்டாம் பட் இவர் கண்ணை திறந்து பாக்குறதுங்கிற ஒரு வேலைதான் தான் நீ படம் அயம் ஹர வசீகரண ரூப அர்த்த பிரயோஜனம் இதனால என்ன பிரயோஜனம் என்ன வேணும் அப்படின்னா ஹரனுடைய அந்த வசீகரண ரூபங்கிறது தான் அர்த்த அங்க சோ அர்த்த சோ உத்தமம் பிரகிருஷ்டம் பிரத்யம் ஹேதும் துவாம் அபேட்சத்தை ஆக் ஆக ஆகாங்சத்தை சோ அந்த மாதிரி உத்தமங்கிறது பிரகிருஷ்டம் பிரத்யம் ஒரு காரணம்ங்கிறது வேணும் ஹர சித்த ஆகர்ஷண ரூபம் தேவகாரியம் தேவி சன்னிதானாதி சாத்தியமபி பிரகிருஷ்ட கார காரணே நிதிபாலயி இத்தியர்த்தக சோ வந்து என்ன அப்படின்னா ஹர சித்தாக்கர்ஷண ரூபம் தேவகாரியம் ஹரனுடைய சித்தர்த்த ஆக்கர்ஷணம் பண்றதுங்கிற ஒரு தேவகாரியத்துக்கு தேவி சந்நிதானாதிபிகி சாத்தியமபி தேவியினுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பாதி முடிஞ்ச மாதிரி தேவி வேற இடத்துல இருந்தான்னா இன்னும் கஷ்டம் அவளுடைய பிரசன்ஸும் பிரசன்ஸே வந்து ஒரு சாத்தியம் சாத்தியம் அப்படி பிரகிருஷ்ட காரணே நத்வாம் பிரதிபாலயதி இப்படி ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் பிரகிருஷ்ட காரணா இந்த மாதிரி ஒரு உத்தமமான ஒரு காரணத்துக்கு நத்வாம் பிரதிபாலயதி அப்படின்னா நீதான் பிரதீஷதை நீ தான் வந்து பாலயதி அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் பிரதிபாலயதிங்கிறது வெயிட் பண்ணுறதுங்கிற அர்த்தம் சோ தான் நாம் பிரதிபாலி இத்தர்த்த சோ வந்து டக்கு டக்கு நீ முடிச்சுடுவான் த் பிராப்தி அனந்தரமே அந் சாதனம் சபலத்துவம் இது உன்னுடைய பிராப்திக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா மத்த சாதனங்கள் வந்து சபலத்துவமாக ஆறுது அத்த உபமாம் தர்ஷயத்த என்ன அப்படின்னா பீஜாங்குர உதயாது பிராக் அம்ப இவ இது கலமாதி பீஜானாம் அங்குர கலமங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அ க்ரீன் அதனுடைய பீஜங்களினுடைய அங்குரமானது அங்குர உதயாது பிராக்கு ஸ்வ உத்பது பூர்வம் அம்பக இவ அதாவது ஒரு சீடை போடுறோம் அந்த அந்த சீடை வந்து ஸ்ப்ரௌட்டா ஆகி வெள்ள வரத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஜலசேச்சனம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஜலசேச்சனம்ங்கிறது இங்க யாருன்னா இந்த வந்த சோ உதயாது பிராக்கு ஸ்வ உதவாத்து பூர்வம் அம்பக ஜலமிவ ஜலசேகமந்தரேன அங்குர அங்குரோத்தி நஹி நகிபாவக சோ ஜலசேகம் ஜலத்தை தெளிக்கிறது அப்படிங்கிறதுனால கிதி வபனாதி சம்யுக்தாது கிதினா பூமி வபனம்னா புதைக்கிறது சீட அது இருந்த பொழுதிலும் கூட பீஜாங்குர உற்பத்திங்கிறது ஆகாது சோ வந்து என்னதான் பரமேஸ்வரனும் பார்வதியும் அங்க இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சாதக பூதமாக யார் இருக்க போறான்னா நீ இருக்க போற ஈ பீஜமும் இருக்கு சாயிலும் இருக்கு அப்படின்னா வெறும் ஜலம்ட்டா போறோம் அந்த வந்துடும் பார்வதியும் இருக்கார் பரமேஸ்வரன் இருக்கார் நீ வந்து அவரை வந்து ஜஸ்ட் கண்ணை திறக்க வைக்கணும் எஃபர்டுங்கிறது குறைச்சல் தான் நீ ரொம்ப பயப்பட வேண்டாம் இதுல அப்படின்னு இதுதான் ஸ்லோகார்த்தம் சரியா சோ அதான் தத்கச்ச சித்தியை குரு தேவ காரியம் அர்த்தோயும் அந்த அர்த்தாந்தர பாத்திய இவ அபேஷதே பிரத்யம் உத்தமம் பீஜாங்குர உதயாதிவ அம்பா